சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யோ, யாரியா நீங்கெல்லாம்? ஏன் முறை பொண்ணா நான் தூக்கிட்டு போக வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு என்னயா பிரச்சனை? ஒழுங்கு மரியாதையா எல்லா பயலும் வழி விடுங்க, இல்ல வண்டிய மேல ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஏலே முத்துப்பாண்டி, தைரியம் இருந்தா வண்டியை எடுல பாப்போம். ஏல என்னல வேடிக்கை பாக்குற? வண்டி எடுல. சரியில்லை, நானா தெரிச்சு ஓடுவாங்க. ஐயோ கலைவாணி, 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 கலை. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாளேம்மா. கலைவாணி கண்ணு திறந்து பாருமா. கலைவாணி, கலைவாணி, தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ, தண்ணி எடுத்துட்டு வா. போ வெட்டாம விட மாட்டாலண்டா ஆயிருச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும், அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. விடுங்க அவனை, இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். இவங்க யாரு? இவங்களை பார்த்தா இந்த ஊர்காரன் மாதிரியே தெரியலையாப்பா. அண்ணாச்சி, இவன் என் சித்தப்பா மகன்தான், குடிகார பைய. இவனை என் பொண்ணு கலைவாணிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா என் பொண்ண கட்டியே தீர்வேன்னு நாங்க ஊர்ல இருக்கும் போதே பிரச்சனை பண்ணுவான். இவனுக்கு கலைவாணிய கட்டி வைக்க எங்களுக்கு விருப்பமே இல்லாம தான் நாங்க அந்த ஊரை விட்டு இங்க வந்து தங்கி இருக்கோம். இங்கேயும் எங்களை தேடி வந்து எங்களை சித்திரவதை செய்யறான். ஏண்டா விருப்பம் இல்லாத ஒரு பொண்ண ஏண்டா இப்படி விரட்டி விரட்டி பிரச்சனை பண்ற? ஊரு உலகத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? சொல்லுடா. இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் திரும்பவும் எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை தூக்கி உள்ள வைக்கிறதுதான் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு. இப்பவே இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். எல்லாரும் எங்க கூட வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. விடுல, எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புடிங்க, புடிங்க, போல வாங்க, 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 சீக்கிரம் முன்னாடி போமா, வாங்க போலாம். ஊருக்கார பயலங்களா ஒதுங்கிருங்களா பாருங்களேன். எனக்கு கிடைக்காத வேற எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு கழுத்து அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். தெளியம் வேணுமா செல்லம், தெளியம். வண்டிய ஸ்டார்ட் பண்ணல ஆடியன் செல்லம்.
உங்களை விட மாட்டேன்ல, உங்க யாரையும் விட மாட்டேன். எங்க வேணாலும் திரும்பவும் கலைவாணிய தூக்க வருவல்ல. இவனால காலம் பூரா நமக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். இவனை எப்படியே விடக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். நீங்க சொல்றதாங்க சரி. நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க எல்லாரும் எங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்து அவனை ஜெயில தூக்கி வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நாங்க வர கமலாமா, வாங்க ஸ்டேஷன் போலாம். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அடிச்சு கொன்னு போடுவாங்கன்னு பயந்தே போயிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இனிமே கலைவாணியை தூக்க அந்த ஏரியாக்குள்ள நம்மளால போகவே முடியாது.